பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2023 இந்த ஆண்டிற்கான தலைப்பு, நான் ஏன் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறேன். நாள் 17/9/2023 ஞாயிறு. நேரம் காலை 8:44 மணி முதல். இடம் செட்டிநாடு வித்யாசிரம், எம்ஆர்சி நகர், சென்னை. ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யன் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஏதனமே சனாதனவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசியல் களம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இங்க ஆன்மீக நம்பிக்கைகளை வச்சு மட்டகரமான அரசியல்லாம் பண்ணுவாங்க. காலங்காலமா இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. ஜாதிக்கு எதிராக பேசுவாங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுவாங்க, ஆனா ஜாதியை வச்சுதான் அரசியல் பதவிகளே கொடுப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல சீட்டு கொடுக்க கூட ஜாதியை தான் பார்ப்பாங்க. ஜாதிகளை ஒழிக்கணும்னு பேசுவாங்க, ஆனா ஜாதிகள் மாநாடுகள்ல இவங்களோட மினிஸ்டர்ஸே கலந்துப்பாங்க. அந்த ஜாதிகள் மாநாடுகளை இவங்களே பேசுவாங்க. மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பாஜக மத அரசியல் பண்ணுது, பாஜக ஜாதி அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா பார்த்தோம்னா இதை மாதிரி குற்றச்சாட்டுகள் யார் யாரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் மத அரசியலும் ஜாதி அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாவே தமிழகத்துல சனாதன எதிர்ப்பு மாநாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. இவங்க எதெல்லாம் சனாதனம்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சனாதன முறைப்படி நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு போயிட்டு அந்த திருமண நிகழ்ச்சியில சனாதனம் குறித்து பேசுறாங்க. சனாதனத்துல இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இது ரொம்ப கேவலமானது, இதெல்லாம் ரொம்ப கொச்சையானது, இது அருவறுப்பானது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. யாராச்சும் திருமண நிகழ்ச்சிகள்ல இப்படிலாம் பேசுவாங்களா? ஒரு படி மேல போய் ஒரு சில பேர் அரசியலாம் பேசுவாங்க. திருமண நிகழ்ச்சிகள்ல இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் யாராச்சும் அரசியல் பேசுவாங்களா? ஆனா இவங்கலாம் பேசுவாங்க. சுயமரியாதை திருமணத்தை முதல் முதலில் அங்கீகரித்தது இந்த திராவிட மாடல் அரசன் பேசுறாங்க, மார் தட்டிக்கிட்டு பேசுறாங்க. ஓகே குட், நானும் அதை வரவேற்கிறேன். உங்க குடும்பங்கள்ல எத்தனை பேர் சுயமரியாதை முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க? உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்க வீட்டுல எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் நடந்திருக்கு? மேடையில ஒரு மாதிரி பேசுறது, நிஜ வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கிறது. கட்சியெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த தீக்கான ஒரு குரூப் இருக்கு, அவங்களுடைய முழு நேர வேலையை இது மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறது தான். சனாதனத்தை குறித்து பேசுவாங்க, இந்து மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறித்து பேசுவாங்க, நாத்திகம்னு சொல்லிப்பாங்க, எல்லா மதத்தையும் நாங்க எதிர்க்கிறோம்னு பேசுவாங்க. ஆனா இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் இவங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி தீக்கால இருக்கக்கூடியவர்கள்ல எத்தனை பேரு சுயமரியாதை முறைப்படி திருமணம் செஞ்சிருக்காங்க? அவங்க குடும்பங்கள்ல எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் நடந்திருக்கு? இத பத்தி யாராச்சும் சொல்லுவாங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வரக்கூடிய 2024 தேர்தல் சனாதனத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பிஜேபி இந்த எலெக்ஷன்ல ஸ்கோர் பண்றதுக்கு இவங்களாவே ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சனாதனம் குறித்தான விஷயங்கள் பெருசா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சனாதனம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல, சனாதனம்னா என்னன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அது மாதிரிலாம் கிடையாது. மற்ற மாநிலங்களுடைய மக்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியும், ஹிந்துனா என்னன்னு தெரியும், ஹிந்துத்வானா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இதை பற்றின புரிதல்கள் ரொம்ப சரியாவே இருக்கு. திமுக இத மாதிரி தொடர்ந்து சனாதனத்தை குறித்து பேசிட்டே இருந்தாங்கன்னா இவங்களோட புள்ளியச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அவங்களே திமுகவை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. தமிழக மக்களுக்கு சனாதனம் குறித்து புரிதல் இல்லனா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதல் இருக்காதா என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் இவங்களோட புள்ளி வச்ச கூட்டணியே திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்துல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சனாதனத்திற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நேத்தெல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷமா சனாதனத்துக்கு எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து அந்த புள்ளி வச்ச கூட்டணி மீட்டிங் போட்டாங்கன்னு வைங்களேன், இந்த திமுக கூட்டணி கட்சிகள் கூடயும் இந்த திமுக கூடயும் பெருசா யாரும் மீங்கலாக்க மாட்டாங்க, கூட நிக்க மாட்டாங்க, பக்கத்துல நிக்க மாட்டாங்க, பக்கத்துல நின்று போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண பாப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பாஜக அத மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு இந்த INDI கூட்டணிக்கு எதிராக பயங்கரமான அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாத்தீங்களா, இந்த கூட்டணி கட்சிக்காரங்க யார் யார் கூட எல்லாம் கூட்டு வச்சிருக்காங்க? இந்த திமுக இருக்கையா, இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிப்போம்லாம் பேசிருக்காங்க. இத மாதிரி ஆட்கள் கூடதான் இந்த INDI கட்சிகள் கூட்டணி வச்சிருக்கு. இவங்களுடைய இந்து மத வெறுப்பு எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக அழகா பாலிடிக்ஸ் பண்ணிடும். சோ சனாதன விவகாரத்தை கையில் எடுத்ததுனால திமுக தான் ஆப்பே. நிறைய பேரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை பிரதமரா ஆக போறாரு, அது மாதிரிலாம் அவர் பேசி வச்சிருக்காரு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல, பட் இப்போ அந்த கனவுல மண்ணை வாரி போட்டுட்டாங்க. தமிழகத்துல எவ்வளவு வருஷமா இந்த சனாதனத்தை குறித்து அவதூறான கருத்துக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதையும் இந்த சனாதனவாதிகளா இருக்கக்கூடியவர்களும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு சனாதனத்தை பற்றிய புரிதல் சுத்தமா இல்ல. இப்பதான் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய புண்ணியத்துல
பல பேர் ஆன்மீக புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றின செய்திகள் கூட வந்திருக்கு பாருங்க. அந்த புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப தமிழக மக்கள் அந்த தேடுதல் இருக்காங்க. அதுக்காக பேசி தமிழா பேசிய டீம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்திருக்காங்க. தமிழகத்துல முதல் முறையா சனாதன தமிழர் சங்கமம் நடக்க போகுது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. மக்கள் இது மாதிரி விஷயங்களை தான் தேடுறாங்க. அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண பேசி தமிழா பேசி இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சனாதன தமிழர் சங்கமம் இந்த நிகழ்ச்சியினுடைய டாபிக் என்னவா இருக்குன்னா, நான் ஏன் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறேன். இது என்னைக்கு நடக்க போகுதுன்னா, வர 17ஆம் தேதி காலை 8:44 ஸ்டார்ட் ஆகுது. எங்க நடக்க போகுதுன்னா, செட்டிநாடு வித்யாசிரம், எம்ஆர்சி நகர், சென்னை. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் யார் யாருன்னா, ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க பண்டார சன்னதி சூரியனார் கோவில் ஆதீனம், அடுத்ததாக திரு துஷன் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினர், மற்றும் திரு டி ஏ ஜோசப் சிறப்பு விருந்தினர். இவங்க சிறப்பு விருந்தினரா இருக்காங்க. இவங்களை தவிர்த்து இன்னும் ஒரு சில பேர்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரதா இருக்காங்க. யார் யாருன்னா, திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு அஸ்வத்தாமன் அவர்கள், திரு தடா பெரியசாமி அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், திரு தங்கராஜ் அவர்கள், திரு ராம ரவிக்குமார் அவர்கள், திருமதி டெய்சி தங்கையா அவர்கள், திரு கனல் கண்ணன் அவர்கள், திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள், திரு திருமாரஞ்சி அவர்கள், திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், டாக்டர் ராஜ்குமார் அவர்கள், திருமதி பாத்திமா அலி அவர்கள், திரு நாச்சியப்பன் அவர்கள், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டாக வரப்போகிறாங்க. இவங்களாம் தான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. இது ஜஸ்ட்டு சனாதனம்னா என்ன, சனாதனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, திமுக இவ்வளோ வருஷம் சனாதனத்திற்கு எதிராக என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல், சனாதனத்தினுடைய புரிதல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணும், சனாதனம்னா என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலிடாக இருக்கும். எல்லாமே தரவுகள் அடிப்படையில் தான் பேசுவாங்க. திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அஸ்வத்தாமன் அவர்கள் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி போர் அடிக்காது. இல்லை பாலிடிக்ஸும் இருக்கும், ஆல்சோ ஆன்மீகத்தை பேஸ் பண்ணியும் இருக்கும். இந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பேசி தமிழ் பேசி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. இதை மாதிரி நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாலே போகிறோம். சென்னையில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க தயவுசெய்து வந்துடுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான், பட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு நான் இங்கே ஒரு நம்பர் ஒன்று போடுறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த நேரத்தில் தான் நாம் நம்மளுடைய ஒற்றுமையாக காட்டணும். உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும், 2021 அந்த தேர்தல் காலகட்டத்தில் நாம காட்டின ஒரு சின்ன எதிர்ப்புனால இவ்வளோ வருஷம் நாத்திகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசிட்டு இருந்த ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கையில் வேலை பிடிச்சிட்டு சுத்தினாங்க. ஓட்டு கேட்கும் போது கூட கையில வேலோட தான் போனாங்க. நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முறையும் நாம நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும்னா அவங்க அவங்களுடைய அரசியல் பாணியைய சேஞ்ச் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு நியூஸ் கார்டு ஒன்று காட்டுறேன், இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். அந்த கார்டு பாருங்களேன், சனாதனத்தின் சில கொள்கைகளை எதிர்க்கிறோம். சனாதனத்தின் சில கொள்கைகளை எதிர்க்கிறோம், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்த சனாதனத்தையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, சனாதனத்தின் சில கொள்கைகளை தான் எதிர்க்கிறோம். எண்மண் எண் மக்கள் பயணம் தோல்வி அடைந்ததால் அண்ணாமலை குழம்பி போயுள்ளார் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி தான் நீங்க போட்டிருந்தீங்க. சனாதனத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல நம்பிக்கைகளையோ இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளோ நீங்க எதிர்த்து அங்க பேசல. ஒட்டு மொத்தமா சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த மாநாட்டினுடைய கருவே. ஆனா இப்ப பாருங்க எப்படி பேசியிருக்காங்க. சனாதனத்தை குறித்து அந்த மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறமா இந்தியா முழுவதும் வந்த கண்டனங்கள் எதிர்ப்புகளை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே அவங்களே மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒரு ஒரு பிரஸ் மீட்லயும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்க. நாம நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும்னு வைங்களேன், கண்டிப்பா அவங்க மாறுவாங்க, நம்மளால அது முடியும். சோ இந்த சனாதன தமிழர் சங்கமத்திற்கு ஆதரவு தாங்க, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. இது அரசியல் மாற்றத்திற்காகவும் அரசியல்வாதிகளுடைய ஆன்மீக மாற்றத்திற்காகவும் தான். சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.